ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம ஸ்பைஸியாக ஒரு கடாய் பன்னீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனோடனே அதில் நான் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ் போடுறேன். அதில் நான் ஒரு ஸ்பூன் கிமின் சீட்ஸ் போடுறேன். இந்த மசாலா தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஒரு பே லீஃப் போடுறேன். அப்புறம் 3 சில்லி போடுறேன். பட்டை 2 துண்டு போடுறேன். ஸ்டார் அனிஸ், அப்புறம் கிராம்பு ஒரு 4-5 போடுறேன். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போடுறேன். கோரியண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுவேன். இந்த ரோஸ்ட் பண்ண மசாலாவை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். A few moments later. நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை வந்து ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மில்க் மேஜிக் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த ஹீட்டான கடாயில் இப்போ நான் 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மில்க் மேஜிக் பன்னீர் நான் போடுறேன். இது 200 கிராம். இப்போ லைட்டாக அதில் வந்து சால்ட், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுவும் லைட்டாக போடுறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், எங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பிடிக்கும். அதெல்லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். சப்பாத்தி நான் கூட நல்ல காம்பினேஷன். இப்போ நான் அந்த பன்னீர் ஷாலோ ஃப்ரை ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வெஜிடபிளை சாட்டே பண்ணணும். ஆனியனையும் கேப்சிகத்தையும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் இப்போ நான் டைஸ் பண்ணி வச்ச ஆனியனையும் கேப்சிகத்தையும் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணையிலையும் அதோட கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா தவாவில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கு செமி ட்ரை கிரேவியாக வேணும்னா கடாயில் பண்ணணும். இது நான் சாட்டே பண்ணிட்டேன். செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறேன். நான் அதே பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் பட்டரும் போட்டிருக்கேன். அந்த பட்டரும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனோடனே நான் ஜிஞ்சர் கார்லிக் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போடுறேன். நான் அதில் ஆனியன் போட்டுக்கிறேன். அது நல்லா லைட்டாக நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பச்சை கட்டில் வதங்கிடும். 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இது நல்லா வதங்கிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கிறேன். பட்டரும் ஆயிலும் ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். நான் மிக்சி கலந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மசாலா திரித்து வச்சோம்ல, பெப்பர், கோரியண்டர் பவுடர், ரெட் சில்லி, கிமின் சீட்ஸ், பே லீவ்ஸ், அப்புறம் கிராம்பு, பட்டை அதெல்லாம் இதில் போடுறேன். இந்த சாட்டே பண்ண வெஜிடபிளை நான் இதில் போடுறேன். இப்போ நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறமா ஆஃப்டர் 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. வாசனையே அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த பட்டரோடது இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த பன்னீர் போடலாம். சாட்டே பண்ணி வச்சிருந்தில அந்த பன்னீர் போடலாம். ஃபைனலாக நான் கசூரி மேத்தி போட்டிருக்கேன். அப்புறம் உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், கடாய் பன்னீர் இஸ் ரெடி. க்ரீம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கூட பரவாயில்ல. உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். சில்கி ஸ்மூத் கிரேவியாக வரும். பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் மில்க் மேஜிக் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது பரோட்டா கூட நான் கூட சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இதுனா கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். ஐ லைக் த பன்னீர், இட் இஸ் சாஃப்ட் அண்ட் டேங்கி அண்ட் கிரேவி இஸ் வெரி டேஸ்டி அண்ட் ஐ லைக் த ஸ்பைசஸ் அண்ட் ஐ லைக் த மசாலா இன் இட் அண்ட் த பன்னீர் இஸ் வெரி சாஃப்ட். த பன்னீர் இஸ் வெரி சாஃப்ட். அதில் அந்த பட்டர் போட்டோம்ல அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு, அதில் என்ஹான்ஸ் பண்ணுது அதோட ஃப்ளேவர். ஸோ சிம்பிளி அமேசிங். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கன்.